So hello friends, now we are going to discuss about microscopic model of current and obtain the general form of Ohm's law in the first volume of 12th standard. So consider a conductor with the area of cross section A and let an electric field E vector be applied to it from left to right. So ஒரு conductor consider பண்ணிக்கிறோம். அதுக்கு area of cross section என்ன இருக்குன்னா A இருக்கு. Electric field E vector அப்படின்னு நம்ம அப்ளை பண்றோம். அது வந்து left to right இருக்கிற மாதிரி தான் வந்து அப்ளை பண்றோம். Suppose there are n electrons per unit volume in the conductor and assume that all the electrons move with the same drift velocity Vd as shown in the figure. So அந்த கண்டக்டர்ல ஒரு யூனிட் வால்யூம் கன்சிடர் பண்ணிட்டோம்னா அதுல n எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படினா நம்ம என்ன அஸ்யூம் பண்றோம்னா அந்த எல்லா எலக்ட்ரான்ஸும் சேம் drift velocity எப்படி டினோட் பண்ணிருக்காங்கன்னா vd. So சேம் drift velocity ஓட தான் மூவ் ஆகுது அப்படின்றத இந்த ஃபிகர்ல காட்டியிருக்காங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு சேம் drift velocity ஓட மூவ் ஆகுற மாதிரி கன்சிடர் பண்ணிருக்காங்க. So the drift velocity of the electrons அது என்னவா வச்சிருக்காங்கன்னா vd. If the electrons move through a distance dx within a small interval of time dt, so electrons வந்து மூவ் ஆகுது சேம் drift velocity ஓட மூவ் ஆகுது ஒரு certain distance dx னு travel பண்ணிருக்கு மூவ் பண்ணிருக்கு time interval வந்து small time interval தான் dt. Then அப்போ இந்த drift velocity எப்படி நம்ம எழுதலாம்னா vd equal to dx by dt. So dx வேணும்னா vd into dt. So a is the area of cross section of the conductor னா அந்த diagram ஓட introல நம்ம சொல்லிருக்கோம். அப்போ electrons available in the volume of length dx. அப்போ அந்த certain distance dx travel பண்ணிருக்குன்னு சொல்லிருக்கோம்லையா. அப்போ அதுல electrons வந்து எவ்வளோ அவைலபிள் ஆயிருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ஸோ டிஎக்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம்னா அது வந்து என். ஏன்னா என் தான் நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம்னு டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோ பார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து dx அப்படின்றதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ a dx ஓட வேல்யூ நம்ம அங்க ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் vd dt * n. டோட்டல் சார்ஜ் இன் தி வால்யூம் எலிமெண்ட் dq. இப்போ dq ன்ற ஒரு வால்யூம் எலிமெண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். அதுல உள்ள டோட்டல் சார்ஜ் எவ்வளவுன்றது பார்க்க போறோம். சோ சார்ஜ் இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி வால்யூம் எலிமெண்ட். dq = சார்ஜ் னா எலக்ட்ரான் சார்ஜ் னா e * நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி வால்யூம் எலிமெண்ட் னா இதுதான். So a vd dt into n. So current I can be expressed as dq by dt. So I equal to dq value என்ன இதுதான் divided by dt னு போட்டோம்னா dt dt cancel ஆயிடும் ne a vd. So இதுதான் வந்து கரண்ட்டுக்கும் drift velocityக்கும் உள்ள relation between current and drift velocity. இப்போ current density j பார்க்க போறோம். The current density J is defined as the current per unit area of cross section of the current conductor. So current density வந்து எப்படி denote பண்றோம்னா J is defined as current per unit area of cross section. So current இருக்கு per unit area of cross section ஆல A. So அதோட SI unit வந்து A by meter square இல்லனா A m power -2 னு express பண்ணலாம். So j equal to I ஓட ஆன்சர் இங்கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் neavd divided by a. a gets cancelled, so we are left with the equation j equal to neavd. The above expression is valid only when the direction of the current is perpendicular to the area a. So direction current direction வந்து நம்ம left to right போற மாதிரி தான் வச்சிருக்கோம். So அந்த current ஓட direction வந்து அந்த கண்டக்டர்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் a நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்ல இதுக்கு perpendicular-ஆ இருந்தாதான் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து valid-ஆ இருக்கும் அப்படின்றாங்க. In general current density-ன்றது vector quantity. So அதை வந்து நம்ம எப்படி express பண்ணோம்னா j vector equal to nevd vector. இப்போ vd ஓட எக்ஸ்பிரஷன் என்னன்னா drift lift velocity என்ற டாபிக்ல இருக்கு minus e tau by m e vector. So j vector equal to minus n e vd க்கு பதிலா இங்க ஒரு e tau இருக்கு. So e square ஆயிரும் tau divided by m e vector. So j vector equal to minus sigma e vector. எதுக்கு பதிலா நம்ம sigma போட்டிருக்கோம், இந்த full term க்கு பதிலா sigma போட்டிருக்கோம். So direction of and the current density, conventional current density j இருக்குல, அது வந்து as the direction of electric field. The electric field direction எந்த சைடு இருக்கோ அதே சைடுல தான் வந்து current density directionும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம் இருக்கும்ன்றாங்க. So j equal to sigma e vector. அந்த வெக்டர் எப்படி a minus வந்து எப்படி neglect ஆகுதுன்றதுக்கு தான் இந்த ரீசன். direction of அந்த current density வந்து direction of electric field இருக்குறனால இந்த equation இந்த மாதிரி ஆயிடுது. So sigma னா என்னன்னா இந்த term, நம்ம இந்த term எடுத்து தான sigma போட்டுருக்கோம். So n e square tau by m அதுதான் வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்றாங்க. ஸோ ஈக்குவேஷன் இந்த 2.12 இருக்கிற ஜே வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார், இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ நம்ம கரண்ட் மைக்ரோஸ்கோப் மாடல் ஆஃப் கரண்ட் பற்றி பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓம்ஸ் லாவும் பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ inverse of conductivity விட்டுன்னா அது வந்து resistivity. அப்போ rho equal to 1 by sigma. அப்போ 1 by sigma னா sigma ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 1 by sigma னா m by n e square tau. இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பட் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இதோட தான் ஓம்ஸ் லா அண்ட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லான்னு சொல்லணும், அதோட கொஷின் வந்து கெட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.